தமிழகத்தில் கொரோனாவால் தள்ளி வைக்கப்பட்ட பள்ளி தெரிவுகள் குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சிகள் மூலம் ஆலோசனை நடத்தினார் ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் கூறியது என்னவென்றால் தமிழகத்தில் நோய் அறிகுறி இல்லாமலேயே சிலருக்கு கொரோனா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும் அறிகுறி இல்லாமலேயே கொரோனா வருவதால் மக்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் டெல்லி மாநாட்டிற்கு சென்றவர்கள் தாங்களாகவே வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டனர் என்றும் தமிழகத்தில் இதுவரை கொரோனாவுக்கு ஏழு பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு என்று கிடைக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வீடு தேடிச் சென்று அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது கடினமானது வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது தமிழகத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மீறியதாக இதுவரை தொன்னூத்தி நாலாயிரம் பேர் மீது வழக்குப்பதிவு மற்றும் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சுமார் எழுபத்தி ரெண்டாயிரம் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இருபத்தொரு நாட்களுக்கு பிறகு நோயின் தீவிரத்தை பார்த்த பிறகுதான் பள்ளித் தேர்வுகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்